ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லைக் சீசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட் புளூசஸ் கார்னேஜோட இஷ்யூ அண்ட் சீக்ரெட் வாசங்கடா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறது என் காதில் விழுது. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். ஸோ அதுலேயும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப கேப் இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்து போகும். ஸோ ஒரு லெவலுக்கு வந்துட்டு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா மறக்காம அதுக்கான ரீசனையும் கீழே போட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி பிடிச்ச மாதிரி என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். எப்பப்பப்பா நாட்டில் இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கொலை கொள்ளையா நடக்குது. அதுலயும் இந்த ஸ்லீட்டஸ் கேசடி இருக்கிறானே அவனால எப்ப பார்த்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்குது போல இருக்கு. அவனெல்லாம் பிடிச்சி உள்ளேயே போட மாட்டாங்களா? வெளியிலயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் தான் அவன் கொலை பண்ணுவான்னு தெரியல. இந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்னதான் பண்றாங்களோ தெரியல. இவனெல்லாம் உள்ள பிடிச்சி போட்டாமா நாடு நல்லா இருக்கும். ஏன் தான் இப்படி பண்றாங்க தெரியல. இவனும் பாருங்க பைத்தியக்காரத்தனமா எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கிறான். என்ன தாத்தா காலையில கடைக்கு வந்தமா நாலு பிஸ்கட்டை சாப்பிட்டமான்னு இல்லாம என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? நேற்று நடந்தது பேசினா நெத்தி அடிதான் உனக்கு, ஒரே அடியில செத்து போயிடுவேன். நீ எல்லாம் எதுக்கு நான் வாயில பேசுறேன்? என்ன கூட சண்டை போறதுக்கு இங்க யாருமே இல்லையா? தைரியம் தான் இப்ப பேசுகிறா பாக்கலாம். எவனாவது இப்ப முன்னாடி வந்து அடிக்கிறா பாக்கலாம். தம்பி யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது? செஞ்சிருவோம். எவன் அது பின்னாடி வந்து பேசுறது? எவனா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்கடா. உங்களுக்கு பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒண்ணு அமைதியா இருக்கணும், இல்லைன்னா நான் அமைதி ஆக்கிடுவேன். என்னடா மூணு பேர் இருக்கீங்க, முக்கால் நேரத்துக்கு சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா மூணே நிமிஷத்துல முடிஞ்சிட்டீங்க. வேற யாருமே இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு இல்லையா? எவ்வளவு தைரியம் தான் வந்து சண்டை போடுவீங்க பாக்கலாம். எனக்கு போர் அடிச்சு போச்சு. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எல்லாரையும் கொல்ல போறான். எல்லாம் ஓடுங்க ஓடுங்க. எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு போர் அடிக்குது, உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். கண்ணை பிடிக்கி காக்கைக்கு போடுறேன்னு சும்மா தான் சொல்லுவாங்க. நான் உண்மையிலே கண்ணை பிடிக்கி காக்கைக்கு போடுறேன், பாக்குறீங்களா? இங்க இருந்து உங்க யாராலையும் தப்பிக்க முடியாது. உங்க எல்லாரையும் நான் கொண்டு சாப்பிட போறேன். அடுத்து யாரை கொள்றது? இன்றைய முக்கிய செய்திகள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்திருக்கு. அதை பண்ணது யாரு அப்படின்னா ஸ்லீட்டஸ் கேசடி. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறையவே பாத்திருக்கோம். ரொம்பவே மோசமா கொலைகளை பண்ணிட்டு வர ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர். அவர் எப்படி கொலை பண்ணாரு அப்படின்ற வீடியோ நாங்க போட்டு பாக்குறோம். சின்ன பசங்க இருந்தீங்கன்னா பாக்காதீங்க. அட்டன் கொய்யால நான் சாப்பிட முடியாத இதெல்லாம் போட்டு காட்டுவீங்க, பாக்கிறதுக்கு கன்றாவியா இருக்குது. இவனெல்லாம் ஏன் யாரும் உள்ள பிடிச்சி போட மாட்டாங்க தெரியல. நான் சாப்பிடும் போது இதை பாக்கணுமா? நான் முதல்ல சேனல மாத்துறேன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கொலையாளி நடிக்கல, ரேண்டமா எல்லாரையும் எல்லாருமே அவன் கொண்டுகிட்டு இருக்கான். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. முடிவுகளை உங்களால எடுக்க முடியல, நீங்க தைரியமா எங்களோட சேனலுக்கு கால் பண்ணலாம். எங்களோட சேனலோட நம்பர் 1234567878. நீங்க தைரியமா எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்க எப்பவுமே அவைலபிளா தான் இருப்போம். இந்த மாதிரி சேனலை மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க டெட்பூலுக்கு, ஸோ அந்த சேனலுக்கு எல்லாருமே இவங்க கிட்டதான் பேசுறாங்க, அதாவது டெட்பூல் கிட்டதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் நினைச்சிட்டு அதை பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது எல்லாத்தையும் அறகுறையா கேட்டுக்கிட்டு மோட்டிவேட் ஆயிடாரு. ஓ நான் தான் அப்போ காலேஜ் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விதி கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருது. இந்த விதி டிவி மூலியமா என்கிட்ட பேசுது, எனக்கு நல்லா புரியுது. அந்த காலேஜை நான் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது, எனக்கும் புரிய வருது. அந்த காலேஜ் ஒரு பைத்தியம், நான் ஒரு அரை பைத்தியம், எங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்பனா அந்த காலேஜை நான் தான் பிடிக்க போறேன்னு அர்த்தமா? இந்த விதி என்கிட்ட இதுதான் சொல்ல வருதா? வாழ்க்கையில விதி எனக்கு ஒரு வேலை தருது, நான் இதை பண்ணாம இருப்பனா அப்படின்னு சொல்லி டெட்பூல் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க ஒரு பூரா டப்புன்னு வந்து ஜன்னல் அடிச்சு அப்படியே செத்து போயிருது. நம்ம டெட்பூல் அதை பார்த்துட்டு புரியுது, நீ என்ன சொல்றாரு எனக்கு புரியுது, அங்க போனா எனக்கு அடிப்படும் புரியுது, இருந்தாலும் நான் போக தான் போறேன். இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்பி வெளியில போறாரு. புதிய வானம் புதிய பூமி, எங்க அந்த கார்னேஜ் காணும்? இங்க இருக்க யாருக்கு கார்னேஜ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க யாராவது பாத்துருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க பாப்போம். ஆனா அங்க போறீங்களே, ஆனா அவங்களதானா? நீங்களா சொல்லுங்கண்ணா யாருன்னு பாப்போம். இங்க இருக்க யாருக்கு கார்னேஜ் தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. ஆஹா, பனியன் போட்டு ஒரு தாத்தா வெளியில வராரு. அந்த தாத்தாவோட கையில ஏதோ ஒன்று இருக்கு, அந்த கையில இருந்து ஏதோ ஒரு சவப்பு வேலையில கொடுத்து ஒருவேளை ரத்தமா இருக்குமோ? இல்ல அது ஜாமா கூட இருக்கலாம், இல்ல தக்காளி சாசா கூட இருக்கலாம். ஒருவேளை ரத்தமா இருந்துச்சுன்னா சரி, நம்ம அவர் எங்கிருந்து வராரோ அங்கேயே போய் பார்ப்போம். என்ன நடக்குது இங்க? கறிக்கடை, கறிக்கடை உள்ள கோழியை வெட்டுறாங்களா? சே, எவ்வளவு பாவம் தெரியுமா அந்த கோழி. இவன் யாரு ரொம்ப கோபமா வெளியில போறான்? இவன் சட்டம் முழுக்க ரத்தம், ரத்தத்துல கார்னேஜோட முகம். அப்ப இவன் எனக்கு கார்னேஜ் கிட்ட கூட்டு போய் விட போறான். விதி எனக்கு வழிகாட்டுது, விதி எனக்கு வழிகாட்டுது. நான் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். இவனை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா கார்னேஜ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா, வீடியோ கேம் சென்டர். என்ன பண்றது இப்ப? இவன் வேற இந்த பக்கம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஆஹ், இந்த பக்கம் ஒரு பையன் வீடியோ கேம் விளையாடுறான். இந்த பையனுக்கு நம்ம போய் கொஞ்சம் வீடியோ கேம் சொல்லி தருவோம். ஹாய் குட்டி பையா, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? வீடியோ கேம்லாம் இந்த வயசுல விளையாடக்கூடாது, போய் படிக்கணும். ஏ இல்ல, இந்த வீடியோ கேம் நல்லா இருக்கு, நீ பேசாம வீடியோ கேமே விளையாடு, படிக்கிறதுனால யாரும் முன்னேற போறது இல்லை. நீ வேணா எக்ஸாம் பேப்பர்ல போய் சிங்கிள் பேப்பர் கேன் நாட் டிசைட் மை பேப்பர் அப்படின்னு சொல்லி ஜாலியா எழுதி வச்சுட்டு வந்திருப்பா. அப்படிதான் போட்டாடி, மூக்கில அடி, இப்படி அடி, இப்படி அடி. ஆ, மூக்கோட ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த பக்கம் ஒரு மேகசின் இருக்கு, ஊருக்குள்ள பேய். ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு, கார்னேஜ் தான் டெவில்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் பேய், அப்பனா அவன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான். இந்த ஊருக்கு போனா அப்ப நான் கார்னேஜ் கண்டுபிடிக்க முடியுமா? உடனே கிளம்பி போயிடுறேன்.
பல நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். கார்னேஜை வச்சு நிறைய பேரை கொண்டுட்டேன். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பேரை கொல்லுவேன். எல்லாம் அவங்களோட விதிப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியல அந்த விதியை என் கையில் தான் இருக்குண்டு. அவங்களோட விதியை எல்லாத்தையுமே நான் ஆட்டி படிக்க போகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னும் நிறைய பேரை கொல்ல போகிறேன். இந்த ஊருக்குள்ள நான் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு நாளே. வாழ்க்கையில் ஒளி தெரியுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஏன் வானத்தில் ஒளி தெரியுது? ஒருவேளை இது எதுவும் ராக்கெட்டா இருக்குமோ? டே மூஞ்சி மாட்டியா, நான் ஆல்ரெடி முன்னாடி தான் இருக்கிறேன். இதுக்கு மேலே உனக்கு முன்னாடி எப்படி வர முடியும்? நீ உறப்பு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வாயிலே சொல்ல போகிறேன், பட்டு 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 பண்ணி சொல்ல போகிறேன். அப்படியே டெட்புலுக்கும் கார்னேஜுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம டெட்புல் கன் எடுத்து சுட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்னேஜ் அவரோட உடம்புலேருந்து புல்லட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டெட்புலுக்கு கோபம் வந்து வாயில் கிரேனேட் வச்சு திரிச்சு விட்டுறாரு. டப்புன்னு வாயோடு சேர்ந்து நம்ம டெட்புலோட கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிது. சின்ன திருத்தம், வாய் கார்னேஜோடது, கை டெட்புலோடது. ஸோ கார்னேஜோட வாய்க்குள்ளே நம்ம டெட்புலோட கை வெடிச்சிருச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டக்கரடப்பா மண்டியா, என்னோட கை உன் வாய்க்குள்ளே போய் வெடிச்சு செதறிச்சு, அப்போனா அது வயிற்றுக்குள்ளே போயிருக்கும். அப்போனா காலையில் அது வெளியில் வரும். பரவாயில்ல, எனக்கு வேற ஒரு கை முளைச்சிக்கும். நான் அவ்வளோ சீமாலாம் கையை எடுத்து வச்சுக்க மாட்டேன். எனக்கு வேற ஒரு கையே வந்துடும். இன்னொன்று சொல்லட்டுமா, ரெட் கலர் போட்டவெல்லாம் பெரிய ஹீரோ ஆயிட முடியாதுடா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் இந்த இடத்துல ஹீரோ, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீ தான் நினைக்கிறோம் டெட்புல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் இருந்துட்டு டப்புன்னு டெட்புலோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கார்னேஜ் நீங்கள் நம்ம கார்னேஜுக்கு சப்போர்ட்டாக இந்த பக்கம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டெட்புல் அவரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிச்சு அப்படின்ற ரொம்ப சோகத்தில் இருக்காரு. ஏன்னா டெட்புலோட முகம் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அகுரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ல இருக்க இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்போ என்னோட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் எவ்ரிவன்.